ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அதிரடியாக என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு, இது குறித்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி போன்ற தேர்வுகள் எப்போது அப்ளை பண்ணுறதற்கான ப்ராசஸ் வந்து துவங்க உள்ளது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய புதிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழகத்தில் இப்போ தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்கள் கணக்கிடும் பணிகள் நடைபெற்று வருது. ஆசிரியர் துறைகள் பொறுத்த வரைக்கும் புதிய காலி பணியிடங்கள் வந்து கணக்கிடும் பணி நிறைவடைந்துள்ளது. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அதை தொடர்ந்து புதிதாக பல அரசு பள்ளிகளுடன் இணைக்கப்பட உள்ளதால் அதற்கான காலி பணியிடங்களும் அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே ஸ்பெஷல் டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி போன்ற தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் செய்யாமல் போஸ்ட்போன் பண்ணாங்க. இதற்கு உயர்நீதிமன்றம் விரைவில் அந்த பணிகளை துவங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் வந்து ஆயிடுச்சு அந்த போஸ்ட்போன் நடந்து, இப்போ அதற்கான பணிகள் மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவருவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதை தொடர்ந்து பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வானது போஸ்ட்போன் செய்யப்பட்டிருக்கு. அந்த தேர்வு குறித்தும் அதிகாரப்பூர்வமாக விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ளது. இந்த தேர்வானது டிசம்பர் மாதத்திற்குள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மத்திய அரசு தேர்வு வாரியமான யூபிஎஸ்சி தங்களுடைய பணிகளை துவங்கியிருக்காங்க. இதுபோன்று பல்வேறு மாநிலங்களில் தேர்வு வாரியங்கள் அனைத்தும் பணிகளை துவங்கியிருக்காங்க. குறிப்பாக தமிழகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு வாரியங்களும் தங்களுடைய பணிகளை துவங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் அடுத்த மாதத்தில் புதிய தேர்வுகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான தேதியும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் என்பது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக 100,000 ஆசிரியர் பணியிடங்களுக்கு மேலே இருக்குது எல்லா துறையிலும் சேர்த்தோம்னா, அதாவது பிஜிடிஆர்பி, ஸ்பெஷல் டிஆர்பி, டெட் எக்ஸாமினேஷன், பாலிடெக்னிக் விரிவுரையாளர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், மேலும் பல காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்களெல்லாம் சேர்த்தோன்னா 100,000 ஆசிரியர் பணியிடங்களுக்கு மேல் வருது. தமிழகத்திலேயே மொத்தம் காலி பணியிடங்கள் 3,00,000 மேல் இருக்குது. இந்த காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான பணிகள் நடைபெற்று வருது. அடுத்த மாதத்தில் அனைத்து அறிவிப்புகளுக்கான ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வெளியாக உள்ளது.